அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் பொன்பரப்பி வன்முறை சம்பவம் தொடர்பான திருமாவளவனின் கருத்துக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தமிழகத்தில் நடந்து முடிந்திருக்கும் மக்களவைத் தேர்தல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதில் பொன்பரப்பி வன்முறை சம்பவம் குறித்தும் அவர் பேசினார். பாட்டாளி மக்கள் கட்சி சாதியை துருப்புச்சீட்டாக வைத்து அரசியல் செய்கிறது என்றும் வன்முறை நிகழ வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதாகவும் திருமாவளவன் கூறியிருந்தார். பொன்பரப்பி கிராமத்தில் வன்முறையை தூண்டிவிட்டு பூத் கேப்சர் செய்ய மருத்துவர் ராமதாஸ் திட்டமிட்டார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். சிதம்பரத்தில் பூத் கேப்சரிங் செய்து பல இடங்களில் பாமகவினர் ஓட்டு போட்டிருப்பதாகவும் அப்பாவி வன்னிய சமுதாயத்தை மத வெறியர்களிடம் ஒப்படைத்து சரண்டர் செய்துவிட்டதாகவும் திருமாவளவன் குற்றஞ்சாட்டியிருந்தார். நிகழ்ச்சியில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து திருமாவளவன் பேசியிருந்த நிலையில் பொன்பரப்பி வன்முறை தொடர்பான அவரின் குற்றச்சாட்டுகளையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீதான குற்றச்சாட்டுகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜி கே மணி மறுத்துள்ளார். பாமக தொடர்பான திருமாவளவனின் கருத்துகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அவதூறானவை என்றும் கூறியிருக்கும் அவர், திருமாவளவனின் கருத்துகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதன் தலைவர்களுக்கும் மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்திலானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.